நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐனோ ப்ராடக்ட்ல வந்துக்கூடிய ஹெச்டிஎம்ஐ டிகோடர், அதாவது அட்மாஸ் டிகோடர் வந்து மறுபடியும் ஸ்டாக் அவைலபிலிட்டி வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மந்த்ஸ் பிஃபோர் இந்த மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாடல் வந்து நல்லாவே மூவ்மெண்ட் இருந்தது. கஸ்டமர் உங்களோட ஆதரவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அதாவது அந்த அட்மாஸ் டிகோடர் வந்து எந்த அளவுக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ் காட்டுது அப்படிங்கறது வந்து என்னால் வந்து கரெக்டாக வந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற அளவுக்கு கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு ஆம்பா என்னால் டிசைன் பண்ண முடிஞ்சது. இந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி டைமில் வந்து புது மாடல் வந்து ஐனோ கிட்ட பேஸ் பண்ணி, அதாவது அட்மாஸ் டிகோடரை பேஸ் பண்ணி ஒரு மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பிளானிங்ல இருந்தேன். பட் வந்து அந்த டிகோடர் அவைலபிலிட்டி இல்லை, ஒரு சம் ஷிப்மெண்ட் இஷ்யூ டிலேடு அந்த மாதிரி ஒரு சில காரணங்கள்னால புது மாடல் அப்டேட் பண்ண முடியாமல் போயிருச்சு. இப்போ வந்து மறுபடியும் வந்து கிட்டோட ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கு. இப்போ வந்து அட்மாஸ் டிகோடர் பேஸ் பண்ணி ஏவி ரிசீவர் டிசைன் பண்ணுறதுக்கு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் சிங்கிள் சப்புக்கோ டபுள் சப்புக்கோ வேணாலும் புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் புக் பண்ணிக்கலாம். மற்ற ஸ்பீக்கர் செட்டப் இதெல்லாம் மொத்த பேக்கேஜோட வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை ரிசீவர் மட்டும் வேணுனாலும் வாங்கிக்கலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக், லிமிடெட் குவான்டிட்டி தான். நெக்ஸ்ட் பேஜ் எப்போ வருங்கிறது தெரியலை. இப்போ இன்றைக்கி வந்து ஒரிஜினல் ஐனோ அட்மாஸ் டிகோடர் வந்து கைக்கு வந்துருச்சு. நீங்கள் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிற மாதிரி இந்த பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கலர் காம்பினேஷனில் கொடுக்குற, அதாவது ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய அக்ரலிக் ஷீட் ஆனது ஃபுல் பிளாக், பிளாக் வித் ஒயிட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ஸ்மோக் கிரே, அடுத்து பிளாக் வித் மிரர் காப்பர், அடுத்து பிளாக் வித் மிரர் சில்வர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வித் நார்மல் சில்வர். இந்த மாதிரி வந்து நிறைய கலர் காம்பினேஷனில் கிடைக்கும். லைட்டு கூட வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது. அதனால் உங்களுக்கு அட்வான்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஏவி ரிசீவர் டிசைன் பண்ணுறக்கு பிளானிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ வேணாலும் புக் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்டு ரெடியாக இருக்குது. ஐனோ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும், கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொடுத்த எல்லா கஸ்டமர்கிட்டையுமே வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக், அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இதோட ஒர்க் பண்ணது, நல்ல பர்ஃபார்மன்ஸ் காட்டுது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 டிகோடர் கைக்கு வந்திருக்குது. இது நிறைய பேர் என்கிட்ட இப்பவும் கேட்குறது என்னென்னா, நீங்கள் பாக்ஸாக தனியாக ஸ்பேராக கொடுப்பீங்களா, டிகோடருக்கு ரிமோட் கிட்ட அந்த மாதிரி கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வந்து நான் தனியாக வந்து போர்டாவோ ஸ்பேர்ஸாவோ நான் சேல் பண்ணுறதில்லை. இப்போது இந்த ஐனோ டிகோடரை பேஸ் பண்ணி டால்பி அட்மாஸோட ஏவி ரிசீவரில் சிங்கிள் சப்பு அல்லது டபுள் சப்புக்கு டிசைன் பண்ணலான்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் வந்து புக் பண்ணுற மாதிரி இருந்தால் புக் பண்ணி ஏவி ரிசீவர் டிசைன் பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்து லிமிட்டட் ஸ்டாக்கு தான். இந்த பேட்ச் நான் எடுக்கிறக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டேன். அடுத்த பேட்ச் வந்து எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி அடுத்த மாதம் வரலாம், 2 மாதம் 3 மாதம் வாங்கலாம். அதனால் வந்து வாங்கலான்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் வந்து புக் பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து விட்டிங்கனாலும் இந்த கிட்டு வந்து கிடைக்காது. அதனால் வந்து லிமிட்டட் ஸ்டாக்கில் தான் கிடைக்கும். பிளானிங்கில் அதாவது ரிதமில் இந்த மாதிரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸோட நல்ல ஒரு ப்ராடக்ட்டு ஏவி ரிசீவர் வாங்கணுன்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் உடனே புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.